ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு தமிழ் ஹரித் கிரியேஷன் சேனல். வாண்டாவிஷன் எபிசோட் 9 ஃபைனல் எபிசோட். ஸோ அந்த எபிசோட பிரேக் டவுன் தான் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த எபிசோட் 9 வந்து நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறனால வீடியோ அஃப்கோர்ஸ் ஒரு 15 மேலே லென்த்தாக தான் போகும். ஸோ ப்ளீஸ் கடைசி வரைக்கும் வீடியோவை ஃபுல்லாக பாருங்க. ஸோ அப்போ தான் நான் ஃபுல்லாக பிரேக் டவுன் பண்ணுறது எல்லாத்தையும் உங்களால் கிளியர் கட்டாக புரிஞ்சிக்க முடியும், ஓகேங்களா? ஸோ எபிசோட் ஃபைனல் என்ன சில தியரிஸ், ஸோ நாமளே நிறைய தியரிஸ் நம்ம வீடியோஸில் பேசியிருந்தோம். ஸோ அந்த எல்லா தியரியும் பொய்யாக்கி வேறு மாதிரி ஒரு ட்விஸ்ட்டாக கொடுத்துருந்தாலும் ஸ்டில் அந்த ஃபைனல் எபிசோட் ரொம்பவே சூப்பராக தான் இருந்தது. ஸோ நம்ம ஆக்னஸே இந்த வாண்டாவிஷன் எபிசோடில் ஒரு மெயின் வில்லனாக காமிச்சிட்டாங்க. நம்ம மெஃபிஸ்டோ, நைட் மேர் அப்படின்னு சொல்லிட்டு வெவ்வேறு வில்லன்கள் இந்த எபிசோடில் எப்படியாவது இன்ட்ரடியூஸ் ஆகிடுவாங்க அப்படின்னு நினச்சோம். பட் நம்ம ஆகத்தாவே இந்த எபிசோட் வாண்டாவிஷன் இந்த சீரீஸ் முடிகிற வரைக்கும் அவங்களே மெயின் வில்லனாக இந்த சீரீஸில் காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த எபிசோட் எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எபிசோட் 8 எண்ட்லேருந்து நம்ம ஆகத்தா வந்து நம்ம டாமி பில்லி இவங்க ரெண்டு பேர்த்தையும் பிடிச்சி வச்சிருக்கோம் அந்த சீன்லேருந்து காமிக்கிறாங்க, ஓகேங்களா? ஸோ அந்த சீன்லேருந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம வாண்டாவுக்கும் ஆகத்தாவுக்கும், ஐ மீன் ஆகத்தா ஹார்க்னஸ்க்கும் ஃபைட் நடக்குது. ஸோ இந்த ஃபைட்டுக்கு இடையில தான் நம்ம ஆகத்தா ஹார்க்னஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாண்டாவோட பவரை, ஐ மீன் மேஜிக்கை வந்து அப்சர்வ் பண்ணிக்கிறாங்க. ஸோ எபிசோட் 8 காமிச்சிருந்த பிறகு தான், ஸோ அங்கே எப்படி எபிசோட் 8 மற்ற விச்சோட பவர் அப்சர்வ் பண்ணாங்களோ அந்த மாதிரி வாண்டாவிங்களோட பவரை வச்சு ஆகத்தாவை அடிக்கடிக்க அந்த பவரை வந்து அவங்களே அப்சர்வ் பண்ணிக்கிறாங்க. ஸோ நம்ம வாண்டா கிட்ட ஒரு டீல் போடுறாங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம போன எபிசோடில் என்ன பார்த்துருந்தோம்னா, ஆகத்தா வந்து ஒரு இந்த ஐ மீன் ஒரு நல்ல கேரக்டர் அப்படிங்கிற மாதிரி நாம் பேசியிருந்தோம். பட் அப்படி தான் கிடையாது. ஸோ இந்த வாண்டா விஷயம் ஃபைனல் எபிசோடில் ஆகத்தா ஆர்க்னஸ் ஒரு வில்லன் மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. ஸோ அவங்க என்ன வாண்டா கிட்ட சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உன்னோட பவரை எனக்கு கொடுத்துரு, நான் வந்து இந்த நிதை வந்து இந்த யூனிவர்ஸ், ஐ மீன் நீ உருவாக்கின ஃபேக் ரியாலிட்டி அப்படியே விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாண்டா கிட்ட டீல் போடுறாங்க. ஸோ அதை ஒத்துக்காம நம்ம வாண்டா வந்து ஒரு காரை வச்சு நம்ம ஆகத்தாவை தூக்கி அடிச்சிடறாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஒயிட் விஷன், ஸோ நம்ம ஹேவர்டு உருவாக்கின ஒயிட் விஷன் அங்கே வராரு. ஸோ வந்து நம்ம வாண்டாவை கிட்ட பேச மாதிரி வந்து நம்ம வாண்டாவை அடிக்க ட்ரை பண்ணுறாரு, ஓகேங்களா? ஸோ அப்படி அடிக்கிறப்ப தான் உள்ளற வந்து நம்ம ரெட் விஷன், ஸோ ரெட் விஷன் அந்த ஃபேக் ரியாலிட்டியில் வாண்டாவே உருவாக்கின அந்த விஷனை வந்து ஆக்சுவல் என்ன பண்ணுறாருனா ஒயிட் விஷனை தூக்கிட்டு போயிட்டு சண்டை போடுறாங்க, ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ரெட் விஷன், அதாவது அந்த ஃபேக் ரியாலிட்டிக்குள்ள இருக்க விஷன் வந்து வாண்டாவோட மெமரி மூலிமா, வாண்டாவோட பவர் மூலிமா உருவானவர். பட் இந்த எம்சியூவில் கிரியேட், ஏஜ் ஆஃப் அல்ட்ரான் மூவியில் கிரியேட் ஆன ஒரிஜினல் விஷன் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் விஷன் தான். ஸோ அந்த ஒரிஜினல் விஷன் தான் டிஸ்மேண்டில் ஆனதுக்கப்புறம் திருப்பி ஒன்று சேர்த்து அவரை ஆக்டிவேட் பண்ணுறப்ப ஒயிட் விஷன் ரூபத்தில் இந்த எபிசோடில் காமிச்சிருக்காங்க. ஸோ அப்படிங்கிறப்ப ஒயிட் விஷன் தான் ஒரிஜினலான விஷன், நம்ம அந்த ரெட் விஷன் இந்த ஃபேக் ரியாலிட்டியில் இருக்கிற விஷன் வந்து வாண்டாவோட பவர் மூலிமா ஆனது, ஓகேங்களா? ஸோ ரெண்டு பேர் மாற்றி மாற்றி பயங்கரமாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கேப்பில் வந்து வாண்டாவுக்கும் ஆகத்தாவுக்கும் ஃபைட் நடக்குது. ஸோ வாண்டா வந்து ஆகத்தாவை சமாளிச்சுட்டு இருக்க இந்த சமயத்தில் நம்ம விஷன் வந்து நம்ம ஒயிட் விஷன் கூட சண்டை போட்டுருக்காரு. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே சண்டை போட்டதுக்கப்புறம் என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒயிட் விஷனும் ரெட் விஷனும் ஒரு லைப்ரரிக்குள்ளே பூந்துருவாங்க. ஸோ அந்த லைப்ரரிக்குள்ளே பூந்ததுக்கப்புறம் ஷிப் ஆஃப் தீசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஸ்டோரி. ஸோ அதை யூஸ் பண்ணி என்ன பண்ணுவார்னா, நம்ம ரெட் விஷன் வந்து நம்ம ஒயிட் விஷனை வந்து கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவார். ஸோ அந்த ஷிப் ஆஃப் தீசிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷிப் ஆஃப் தீசிஸ் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. இப்போ ஒரு ஷிப் இருக்குது. ஸோ அந்த ஷிப்பை வந்து இனிஷியலாக அந்த ஷிப் புதுசாக ஒரு ஷிப் வாங்கியிருக்கீங்க. ஸோ அந்த ஷிப்பில் ஏதாவது ஒரு பார்ட் வந்து உடஞ்சி போனதுக்கப்புறம் வேற ஒரு ஷிப்போட பாட்டையோ இல்லை புதுசாக ஒரு பாட்டு எடுத்து அந்த ஷிப்பில் நீங்கள் வச்சுட்டிங்கன்னா அந்த ஷிப்பு ஓல்டு ஷிப்பாக இருக்குமா நியூ ஷிப்பாக இருக்குமா? ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன தியரி மாதிரி இருக்கும். ஸோ அந்த தியரி யூஸ் பண்ணி நம்ம ஒயிட் விஷனை வந்து கன்வின்ஸ் பண்ணிடுறாரு, ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் அந்த இது நடந்துட்டுருக்கப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆகத்தாவுக்கும் வாண்டாவுக்கும் இடையில வந்து ஒரு சின்ன ஃபைட் நடக்குது, ஓகேங்களா? ஸோ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆகத்தா அங்கேருந்து அந்த ஃபைட் நடக்கிற இடத்துலேருந்து பறந்து போய் அந்த வெஸ்ட் வியூவோட ஒரு இடத்துல போய் இறங்குறாங்க. ஸோ அங்கே வந்து ஆகத்தா ஃபாலோ பண்ணி நம்ம வாண்டாவும் வராங்க. ஸோ அங்கே தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் அந்த எபிசோட் 8 காமிச்ச அந்த புக்கு வந்து டார்க் ஹோல்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆகத்தா வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி அந்த புக்கை வந்து அவங்க மேஜிக் மூலிமா கொண்டு வந்து அந்த எபிசோட் 9 வந்து காமிக்கிறாங்க. ஸோ அந்த புக்கில் பார்த்தீங்கன்னா நம்ம வாண்டாவோட அந்த உருவம், ஐ மீன் வாண்டாங்கிறதுல ஸ்கார்லட் விச்சோட அந்த உருவம் அந்த டயக்ராம் வந்து அந்த புக்கில் இருக்குது. ஸோ அந்த புக்கை காட்டிட்டு இந்த மாதிரி நம்ம ஆகத்தா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த புக் இந்த வந்து ஒரு புக் ஆஃப் டேம்னடு. ஸோ இந்த டார்க் ஹோல்டுங்கிறது புக் ஆஃப் டேம்னடு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த வந்து ஒதுக்கப்பட்ட புக், சபிக்கப்பட்ட புக். ஸோ இந்த புக்கில் வந்து உன்னை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்கார்லட் விச் அப்படிங்கிற நீ வந்து உலகத்தை அழிக்கிறதுக்காக பிறந்தவ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆகத்தா மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ அது மட்டும் கிடையாதுங்க, அந்த ஸ்கார்லட் விச்சோட பவர் வந்து நம்ம டாக்டர் ஸ்டேஞ்ச், ஐ மீன் டாக்டர் ஸ்டேஞ்ச் கிடையாது, சார்சரர் சுப்ரீம். ஸோ சார்சரர் சுப்ரீம் பவரை விட உன்னோட பவர் வந்து அதிகம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை இங்கே ஆகத்தா மென்ஷன் பண்ணுறாங்க. பட் இந்த இடத்துல கண்டிப்பாக அவங்க டாக்டர் ஸ்டேஞ்ச் மென்ஷன் பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஏன்னா டாக்டர் ஸ்டேஞ்ச் இன்னும் அந்த சார்சரர் சுப்ரீம் ஸ்டேஜுக்கு இப்போதைக்கு வந்திருந்தாலும் அவருக்கு என்ன அந்த மேண்டல் கொடுக்கப்படலை. ஒன்று இன்னொரு ரீசன், நம்ம ஆகத்தாவுக்கு டாக்டர் ஸ்டேஞ்சை பற்றின நாலேஜ் இல்லாமல் இருக்கலாம். ஆகத்தாவுக்கு ஆன்ஷியன்ட் ஒன்று தான் சார்சரர் சுப்ரீம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஸோ அப்படிங்கிறப்ப இந்த இடத்துல ஆகத்தா வந்து ஆன்ஷியன்ட் ஒன்று தான் மென்ஷன் பண்ணுறாங்க. ஆன்ஷியன்ட் ஒன்ட்ட மென்ஷன் பண்ணி இந்த மாதிரி சார்சரர் சுப்ரீம் பவர் விட இந்த ஸ்கார்லட் விச் உன்னோட பவர் வந்து ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேர்த்துக்கு இடையில
ஃபைட் நடக்கிறதுக்கு முன்னாடி ஏகத்தா வந்து இந்த மாதிரி உன்னோட பவரை என்கிட்ட கொடுத்துரு, நீ வந்து எல்லாத்தையும் இந்த உலகத்தை அழிக்க போறவன்னு சொல்றதை கேட்டுட்டு வாண்டா என்ன பண்ணுறாங்கன்னா, இல்லை நான் வந்து அப்படி கிடையாது, நீ சொல்கிற மாதிரி கிடையாதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதை கேட்ட ஏகத்தா என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே இருக்கிற மக்கள், ஸோ அந்த வெஸ்ட் வியூவில் அந்த ஃபேக் ரியாலிட்டிக்குள்ளே இருக்க மக்கள்லாம் ஆக்சுவலாக வாண்டாவோட கண்ட்ரோல் இருந்தாங்க இல்லையா, ஸோ அந்த கண்ட்ரோலில் இருந்து ஏகத்தா வந்து அந்த மக்கள் எல்லாத்தையும் ஃப்ரீ பண்ணிடுறாங்க. ஃப்ரீ பண்ணதுக்கப்புறம் அங்கே இருக்கிற பீப்புள், அந்த டாட்டிங்கிற கேரக்டர், ஸோ அதே மாதிரி ஏகப்பட்ட கேரக்டர் இது வரைக்கும் காமிச்ச வாண்டா விஷயம்ல அந்த வெஸ்ட் வியூக்குள்ளே காமிச்ச எல்லா கேரக்டர்ஸும் ஹெப் முதற்கொண்டு எல்லாருமே அங்கே வந்து இந்த மாதிரி ஏன்னா ப்ளீஸ் இந்த கஷ்டத்தை எங்களால் தாங்க முடியல, ஒவ்வொரு நாளும் இந்த மக்கள்லாம் அவங்களாம் தூங்குறப்ப எங்களுக்கு நைட்மேர், ஸோ கனவு கெட்ட கனவாக வருது, எங்களால் இந்த வழியை தாங்க முடியல, ப்ளீஸ் எங்களை எல்லாத்தையும் கொன்னுடு அப்படின்னு சொல்லிட்டு, கொன்னுடு இல்லைன்னா எங்களை இங்கேருந்து விடுவி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மற்ற பீப்புளெலாம் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வாண்டா கிட்டே கெஞ்சுறாங்க. ஸோ இதை பார்த்த உடனே வாண்டா கோர் செகண்ட் என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்க ரொம்ப டார்ச்சர் பண்ணுற மாதிரி நிறைய பேர் வந்து கத்திக்கிட்டே இருக்கிறப்ப என்ன ஆயிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாண்டாவுக்கு ஒரு செகண்ட் ரொம்பவே இதாகிடுது. ஸோ இதாகிட்டு அவங்க வந்து ரொம்ப அவங்க பவர்னால வெளியில் வந்து திடீர்னு அவங்க உடம்புக்குள்ளே இருந்த கயோஸ் மேஜிக் திடீர்னு வெளியில் வருது. ஸோ வெளியில் அப்படி வந்த கயோஸ் மேஜிக் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கிற வெஸ்ட் வியூ மக்கள் எல்லாத்தையும் கட்டி போட்டுருது. ஐ மீன் கட்டி போட்டுனா தொண்டையை நெருக்கிற மாதிரி ஆரம்பிச்சது. ஓகேங்களா? இந்த சீன் நடந்துட்டு இருக்கிறப்ப இடையில ஆப்போசிட்ல இந்த பக்கம் நம்ம மோனிகாவை காமிக்கிறாங்க. ஸோ மோனிகா வந்து ஹாஸ்டேஜ் கடத்தி வச்சிருக்காரு. யாருன்னு பார்த்தீங்கன்னா குவிக் சில்வர். ஆக்சுவலாக குவிக் சில்வர் கிடையாது, ரால்ஃப் பூனர். ஸோ இவான் பீட்டர்ஸ் கேரக்டர் வந்து ஒரு குவிக் சில்வர் இல்லை, நார்மலாக எம்சியூவில் வெஸ்ட் வியூவில் இருக்க ஒரு சின்ன கேரக்டர் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம கெஸ் பண்ண மாதிரி தான், நம்ம மூணு தேரி கெஸ் பண்ணியிருந்தோம், பட் நம்ம மூணாவது தேரி ஃபெயில் ஆகிடுச்சு, ஃபஸ்ட்டு தேரி தான். ஸோ இவான் பீட்டர்ஸ் ஒரு நார்மலான கேரக்டர் எம்சியூவில். ஸோ அவர் பேர் வந்து ரால்ஃப் பூனர். ஸோ அவரோட வீட்டில் தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவர் மைண்ட் கண்ட்ரோல் பண்ணி வச்சு ஏகத்தா வந்து ரால்ஃபோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு வாண்டாவை இத்தனை நாள் ஏமாற்றிட்டு இருந்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த மக்கள்லாம் வந்து கஷ்டப்படுறாங்க தெரிஞ்சோடனே வாண்டா என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க அந்த ஹெக்ஸை வந்து விடுவிக்கிறாங்க. ஸோ அந்த ஹெக்ஸோட பவுண்டரியை விடுவிச்சு மக்கள் எல்லாத்தையும் காப்பாற்றிடலாங்கிறப்ப என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபேக் ரியாலிட்டிக்குள்ளே இருந்தால் தானே விஷன் அப்புறம் வாண்டாவோட குழந்தைங்களால் உயிரோடு இருக்க முடியும். அந்த நிது வெளியே அந்த ஹெக்ஸோட பவுண்டரியை விடுவறையிறப்ப என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விஷனும் அவங்க இருக்கிற டீம் டாமி பில்லி இவங்க ரெண்டு பேர் என்ன ஆகுனா டிஸ்இன்டகிரேட் ஆகுறாங்க. பிகாஸ் அந்த ரியாலிட்டி வந்து உடையுது. ஸோ உடையறனால அப்படி ஆகுறதுனால அதை தாங்க முடியாத வாண்டா என்ன பண்ணுறாங்கன்னா, உடனே ரியாலிட்டி மறுபடியும் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஸோ க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமா அவங்க விஷயமும் டாமி பில்லியும் பல எப்படி ஆயிடுறாங்க. ஸோ இந்த கேப்பில் வாண்டா யூஸ் பண்ணுற எல்லா பவரும் அவங்க ஏகத்தா வந்து அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்சர்வ் பண்ணி அவங்களோட பவர் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க. அதாவது ஏகத்தா வந்து ஸ்காலட் விச்சாக மாறத்துக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அப்படி மாதிரி அந்த ஸ்காலட் விச் பவரை என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியும், உன்னோட பவரை என்கிட்ட கொடுத்துட்டு நம்ம வாண்டா வந்து கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. பட் வாண்டா இந்த இடத்துல கன்வின்ஸ் ஆகிற மாதிரி தெரியல. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம வாண்டா விஷன் டாமி பில்லி இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து நிற்கிறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வாண்டாவுக்கு எகேன்ஸ்ட் ஏகத்தா நிற்கிறாங்க. அதே மாதிரி இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒயிட் விஷனும் திரும்பி வந்துடுறாரு. ஸோ இதுக்கு முன்னாடி அந்த தீசிஸ் லைப்ரரிக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த சீன்ஸில் நடக்குது. ஸோ இப்போ விஷன் வந்து ஒயிட் விஷன் கூட சண்டை போட்டுட்டு அந்த லைப்ரரிக்குள்ளே போனதுக்கப்புறம் தான் அந்த ஷிப் ஆஃப் தீசிஸ் அப்படிங்கிற அந்த கதையை சொல்லி அந்த தேரி சொல்லி நீயும் நானும் ஒன்று தான் அப்படிங்கிறத புரிய வைக்கிறாரு. ஸோ புரிய வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா, நம்ம விஷனே வந்து ஒயிட் விஷன் ஐ மீன் அந்த ரெட் விஷன் வந்து ஒயிட் விஷனோட மெமரியை திருப்பி தர்றாரு. ஸோ சிம்பிளாக அந்த மைண்ட் ஸ்டோன் இருக்கிற அந்த ஒரு இடத்துல வந்து அவர் கை வச்சோம், நம்ம ரெட் விஷன் கை வச்சோன்னே ரெட் விஷனோட எல்லா மெமரிஸ், ஸோ இது வரைக்கும் விஷனோட எல்லா மெமரி ஸ்டார்டிங் ஃப்ரம் விஷன் பிறந்ததுலேருந்து ஏஜ் ஆஃப் அல்ட்ரானில் உருவானதுலேருந்து கடைசியாக இன்ஃபினிட்டி வரல தேனோஸ் கையால் சேர்த்தது வரைக்கும் எல்லா மெமரியும் நம்ம ஒயிட் விஷனுக்கு திரும்பி வந்துடுது. ஓகேங்களா? ஸோ திரும்பி வந்ததுக்கப்புறம் அந்த ஒயிட் விஷனோட இது அந்த நெத்தியில் வந்து மைண்ட் ஸ்டோன் இருந்த இடத்துல மின்ன ப்ளூ கலரில் இருக்கும். ஸோ இவர் கை வச்ச உடனே அந்த நெத்தியில் இருந்த அந்த ப்ளூ கலர் வந்து திருப்பி எல்லோ கலரில் மாறியுது. ஸோ அதே மாதிரி அவரோட கண் ஐஸ் நோட் பண்ணிங்கன்னா ஒயிட் விஷனோட ஐஸ் வந்து மின்ன ஒரு ரோபோட்டோட ஆண்ட்ராய்டோட ஐஸ் மாதிரி இருக்கும். ஸோ இவர் கை வச்சு மெமரிஸ்லாம் திரும்பி வந்தோடனே அது வந்து ஒரு நார்மல் ஹியூமன் ஐயா மாறிடும். ஸோ அதுக்கப்புறம் மாறினதுக்கப்புறம் திடீர்னு ஒயிட் விஷன் அந்த இடத்துல இருந்து மேலே அப்படியே அந்த வீட்டோட கூரையை உடச்சிட்டு அந்த லைப்ரரியோட கூரையை உடச்சிட்டு அப்படியே மேலே பறந்து போயிறாரு. பட் இந்த ஒயிட் விஷன் இப்போ அந்த உருவா எல்லா ஞாபகம் வந்துருச்சு, வந்ததுக்கப்புறம் ஒயிட் விஷன் திருப்பி எங்கே போகிறாரு அப்படிங்கிறது இந்த இடத்துல மென்ஷன் பண்ணல. ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ரெட் விஷன் கடைசி இந்த எபிசோடோட எண்டில் இல்லாமல் போயிடுவார். ரெட் விஷன் பல எப்படி டிஸ்இன்டகிரேட் ஆயிடுவார். பட் ஒயிட் விஷன் இப்போ வரைக்கும் எம்சியூவில் இருக்காரு அப்படிங்கிற பட்சத்தில் பால் பெட்னி திருப்பி ஒயிட் விஷனாக ரிட்டர்ன் ஆகலாம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹேவர்டும் அந்த கரெக்டாக அந்த ஹெக்ஸ் வந்து லைட்டாக ஓப்பன் ஆகிறப்ப நம்ம ஹேவர்டும் அதே மாதிரி ஸ்வாடோட சில ஏஜென்ட்ஸில் உள்ளே வந்துருவாங்க. ஸோ அந்த மிலிட்ரிக்கு அகேன்ஸ்டாக என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம மானிகா டாமி பில்லி இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மிலிட்ரிக்கு அகேன்ஸ்டாக ஃபைட் பண்ணுவாங்க. அப்படி ஃபைட் பண்ணிட்டு இருக்க கூட இடையில நம்ம ஹேவர்டை வந்து ஹேவர்டு ஒரு காரில் இருப்பார். ஸோ அப்போ வந்து நம்ம டார்சி வந்து இடித்து ஹேவர்டை தோக்கடிக்கிற மாதிரி டார்சிக்கு ஒரு சின்ன கேமியோ தந்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த ஃபைனல் இந்த எபிசோடோட மிகப்பெரிய ஒரு க்ரீப்பி சீன் என்ன சீன் அப்படின்னா, நம்ம ஏஜ் ஆஃப் அல்ட்ரானில் எப்படி வாண்டா அவென்ஜர்ஸோட மைண்டை கண்ட்ரோல் பண்ணாங்களோ அந்த மாதிரி இந்த இடத்துல ஏகத்தாவோட மைண்டை வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. ஸோ கண்ட்ரோல் பண்ண உடனே ஏகத்தா உடனே அந்த 1962
ஸோ அந்த சேலம்ல அவங்கள எரிக்க ட்ரை பண்ணாங்க இல்லையா, ஸோ அந்த இடத்துக்கு காமிக்கிறாங்க. ஸோ அந்த இடத்துக்கு காமிச்சப்ப ஆக்சுவலாக வாண்டா வந்து இந்த இடத்துல அகதாவோ மைண்ட் வந்து கொலாப்ஸ் பண்ண தான் ட்ரை பண்ணாங்க, பட் அதுவே ஆக்சுவலாக பேக் ஃபயர் ஆயிடுச்சு. பட் இனிஷியலாக பேக் ஃபயர் ஆயிடுச்சு. என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருந்த விச்சஸ்லாம் செத்து போன மாதிரி இருந்த விச்சஸ்லாம் உயிரோடு எந்திரிச்சு வந்துடுறாங்க. எந்திரிச்சு வந்ததுக்கப்புறம் அங்கே ஆகத்தாவை கண்டுக்காம அங்கே இருக்கிற வாண்டாவை வந்து ஸ்கார்லெட் விச், இவ தான் ஸ்கார்லெட் விச்சுன்னு கண்டுபிடிச்சி நம்ம வாண்டாவை பிடிச்சி அந்த இடத்துல கட்டி போட்டுடுறாங்க ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த இடத்துல என்னதான் பேக் ஃபயர் பிளான் பேக் ஃபயர் ஆனாலும் வாண்டா வந்து ஸ்கார்லெட் விச்சாக மாறதுக்கு இந்த இடத்துல இன்னொரு ஸ்டெப் ஊண்டுகோல் அமைது. ஸோ இந்த இடத்துல என்னாகுதான் வாண்டா இங்கே ஸ்கார்லெட் விச் பவரை கொஞ்சம் கொஞ்சமாக உணர ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பித்து அந்த மைண்ட் நம்ம அந்த மைண்ட் இதுக்குள்ளே இருந்து அவங்க வந்து அங்கேருந்து விச்சஸ்லாம் அடித்து போட்ட உடனே அந்த மைண்ட் ரியாலிட்டிக்குள்ளேருந்து அவங்க வெளியில் வந்துடுறாங்க. வெளியில் வந்து நார்மல் வேர்ல்டுக்கு வந்துடுறாங்க. நார்மல் வேர்ல்டுக்கு வந்ததுக்கப்புறம் திருப்பி நம்ம ஆகத்தா ஹார்க்னஸ் கிட்ட அடிக்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, வாண்டா தன்னோட பவரை யூஸ் பண்ணி அடிக்கிறாங்க. அப்படி அடிக்கடிக்க ஒவ்வொரு பவரையும் என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம ஆகத்தா ஹார்க்னஸ் வந்து அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பட் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இடையில ஒரு ரெண்டு மூணு பிளாஸ்ட்டு வந்து அவங்கள மிஸ் பண்ணி பின்னாடி போய் அந்த ஹெக்ஸோட பவுண்டரியில் அடிக்கிற மாதிரி காமிக்கப்படுது. பட் இது வந்து இன்டென்ஷனலாக தான் வாண்டா பண்ணியிருக்காங்க. அப்படி பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க, அதாவது எலிசபெத் ஆல்சன் வேற லெவலில், ஸ்கார்லெட் விச் அந்த புது காஸ்டியூமில் வேற லெவலில் தலைவி வந்து நிற்கிறாங்க ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நியூ காஸ்டியூம் உண்மையிலே காமிக் அக்யூரேட் தான், பட் காமிக் ஸ்டைல் இல்லாமல் எம்சியூக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சூப்பரான ஒரு கூலான ஒரு லுக்கில் ஒரு இது ஒரு காஸ்டியூம் தந்திருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆகத்தாவுக்கு எல்லா பவரும் போயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல வாண்டா என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம ஆகத்தா ஹார்க்னஸை பழையபடி, ஸோ அவங்க மைண்ட் கண்ட்ரோல் பண்ணி அவங்களோட விச் ஞாபகத்தை எடுத்துட்டு முன்ன அந்த ஃபேக் ரியாலிட்டியில் ஆக்னஸ் எப்படி நடிச்சிட்டு இருந்தாங்களோ அந்த நடித்த நிதைவே வந்து இவங்க வந்து ஒரிஜினலாக உண்மையாக இருக்கிற மாதிரி வந்து நம்ம வாண்டா வந்து மாற்றிட்டாங்க. ஸோ மாற்றினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் இந்த எபிசோடோட மெயின் விஷயங்கள்லாம் முடிஞ்சுது. ஸோ இவ்வளோ மேஜிக் வந்துமே இந்த இடத்துல ஒரு விஷயம் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, இவ்வளோ மேஜிக்கை யூஸ் பண்ணி சண்டை போட்ட கூட நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் ஒரு சின்ன கேமியோ கூட தெரியல. ஸோ நான் அதுதான் ரொம்ப ரொம்ப எதிர்பார்த்தேன். சரி அட்லீஸ்ட் போஸ்ட் கிரெடிட்ஸ்லயே டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் காமிப்பாங்க அப்படின்னு பார்த்தா அதில் கூட காமிக்கல. ஸோ அது மட்டும் தான் இந்த எபிசோட்ல எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது. உங்களுக்கு எந்த விஷயம் ரொம்ப வருத்தமா இருந்தது, நீங்கள் எதை வந்து வேண்டாம்னு நினச்சிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாண்டா வந்து இந்த மாதிரி நம்ம டாமி பில்லி இவங்களெல்லாம் தூங்க வச்சதுக்கப்புறம், ஸோ இந்த வெஸ்ட் வியூ மக்களை காப்பாற்றணும்னா அவங்களோட ஃபேக் வேர்ல்டை வந்து ரிமூவ் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறப்ப விஷன் டாமி பில்லி இவங்க மூணு பேர்த்தையும் நான் இழந்து தான் ஆகணுங்கிறத வாண்டா ரியலைஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா டாமி பில்லியை தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ஹெக்ஸ் வந்து சுருங்கிட்டே வருது. ஸோ சுருங்கிட்டே வரப்போ என்னாகுதுன்னா கடைசியாக நம்ம வாண்டாவுக்கும் அவங்க பவர் மூலியமாக உருவாகுனா அந்த ரெட் விஷன். ஸோ அவங்க ரெண்டு பேர்த்து கூட இல்லை ஒரு எமோஷனான ஒரு கான்வர்சேஷன். ஸோ அதெல்லாம் கேட்குறப்ப ரொம்ப அழுகாச்சு வர அளவுக்கு அவ்வளோ எமோஷனாக இருந்துச்சு ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் அதெல்லாம் மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அந்த எமோஷன் சீக்வன்ஸுக்கு அப்புறம் அங்கேருந்த டாமி பில்லி எல்லாரும் அழிஞ்சிடுறாங்க. ஸோ அதே மாதிரி நம்ம விஷனும் கொஞ்சம் கொஞ்சமாக டிஸ்இன்டகிரேட் ஆகிடுறாரு ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பால் பெட்னியோட விஷன் ஆஃப் இந்த ரெட் விஷன் வந்து இப்போ இல்லை. ஸோ அந்த ரியாலிட்டி மொத்தமாக வாண்டா திருப்பி எடுத்ததுக்கப்புறம் நம்ம ரெட் விஷன் என்ன பண்ணிடுவாருன்னா அங்கேருந்து மறைஞ்சிருவார். மறைஞ்சிருவார் மீன்ஸ் டெஸ்ட்ராய் ஆயிடுவார் அவ்வளோதான். ஸோ இப்போ அந்த விஷன் உயிரோட கிடையாது, இனிமேல் திருப்பி வர சான்ஸ் இல்லை. பட் ஒயிட் விஷன் இன்னொரு நார்மலாக தான் இருக்கார். ஸோ எம்சியூக்குள்ளேயே தான் இருக்கார். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் ஒயிட் விஷன் திருப்பி கண்டிப்பாக ஒயிட் விஷன் ரூபத்தில் கண்டிப்பாக பால் பெட்னி வந்து திருப்பி ஏதாவது ஒரு எம்சியூ ப்ராஜெக்டில் கண்டிப்பாக அப்பியர் ஆகுவார் ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாண்டா அங்கே மோனிகா ராம்பாக்கிட்ட ஒரு சின்ன குட் பை சொல்லிவிட்டு ஒரு சின்ன தேங்க்யூவும் சொல்லிவிட்டு அங்கேருந்து நம்ம ஸ்காலர் பிச் ஃபார்ம்லேயே என்ன பண்ணுறாங்கன்னா அந்த வெஸ்ட் வியூவிலேருந்து கிளம்புறாங்க. பட் கிளம்புறதுக்கு முன்னாடி இன்னொரு டைம் திருப்பி வெஸ்ட் வியூ ஒரு சின்ன லுக் கூட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஸோ இதோட படம் முடிஞ்சது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட் படம் இல்லை சாரி சீரீஸ். ஸோ அதுக்கப்புறம் எபிசோட் நைனோட எண்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு போஸ்ட் கிரெடிட் சீன். ஸோ மொதல் போஸ்ட் கிரெடிட் சீன் வந்து மோனிகா ராம்போவோ ஒருத்தர் கூட்டிட்டு போறாங்க. இந்த மாதிரி தியேட்டர்ல தனியா மீட் பண்ணனும் சொல்லி கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது அவங்க ஒரு ஸ்க்ரல். சோ அந்த ஏஜென்ட் வந்து ஒரு ஸ்க்ரல்ல இருந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா உன்னை வந்து மேல இருக்க அவர் வந்து உன்னை வந்து அங்க வர சொல்றாரு. சோ இனிமேல் நீ கிரவுண்ட்ல வேலை செய்ய போறதுல ஏர்ல தான் வேலை செய்ய போற அப்படின்னு சொல்லிட்டு மேல கை காமிக்கிறாங்க. அஃப்கோர்ஸ் அவங்க வந்து நிக் ஃபியூரி தான் சொல்றாங்க. சோ அப்ப நிக் ஃபியூரி வந்து மானிக்கா ராம்போவோட பவர் அவங்களுக்கு இந்த பவர் கிடைச்சிருச்சுன்னு மேபி அவங்க என்ன அவர் வந்து எப்படி கெஸ் பண்ணாருன்னு தெரியல. பட் அவங்களுக்கு பவர் கிடைச்சிருக்குன்னு அவருக்கு தெரியாம கூட இருக்கலாம். பட் எனிவேஸ் மோனிகா ராம்போ வந்து திருப்பி வந்து மேல ஸ்பேஸுக்கு வர சொல்லி நம்ம
நிக் ஃபியூரி வந்து கூப்பிட்டுருக்காரு. ஸோ அந்த இன்ஃபர்மேஷனை ஒரு ஸ்க்ரல் வந்து சொல்கிறாங்க. அடுத்த ரெண்டாவது போஸ்ட் கிரெடிட் சீன் பார்த்தீங்கன்னா வாண்டாவை பற்றினது. ஸோ வாண்டா வந்து அங்கேருந்து வெஸ்ட்ஃபீல்டுருந்து கிளம்பி போனதுக்கப்புறம் ஏதோ ஒரு இடத்துல வந்து இருக்காங்க, ஒரு வீட்டில் தனியாக இருக்காங்க. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட முறையில் அவங்க வந்து டீ குடிச்சிட்டு உள்ளற ஏதோ டீ மறுபடியும் போடவோ எதுக்கோ உள்ளறக்கு போகிறாங்க. பட் உள்ளற போகிறப்ப அவங்க தனியாக, வாண்டா தனியாக இருக்காங்க. ஸோ அதை தாண்டி இன்னொரு ரூமில் ஸ்கார்லட் விச் உருவத்தில் இன்னொரு உருவம். ஸோ அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அது வந்து ஒரு ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷனாக இருக்கலாம். நம்ம வாண்டாவோட ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன் வந்து ஸ்கார்லட் விச்சாக வந்து அந்த டார்க் ஹோல்டு புக்கை வந்து படிக்கிற மாதிரி இருக்குது. பிகாஸ் அவங்களோட கயோஸ் மேஜிக்கை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா அந்த டார்க் ஹோல்டு புக்கை படித்தா மட்டும்தான் வாண்டா வாழ முடியும். ஸோ அந்த பவரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக அந்த டார்க் ஹோல்டு புக்கை அவங்க படிக்கிறாங்களா, இல்லை வேறு எந்த ரீசனுக்காக டார்க் ஹோல்டு புக்கை படிக்கிறாங்கன்னு நமக்கு கிளியராக தெரியல. பட் அந்த ஸ்கார்லட் விச், ஸோ அந்த ஸ்கார்லட் விச் ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன் அந்த புக்கை படிக்கிற மாதிரி பார்த்தா சத்தியமாக எனக்கு நல்ல விஷயத்துக்கு யூஸ் பண்ணுற மாதிரி தெரியலங்க. ஸோ அந்த ஒரு லுக்கே வந்து கொஞ்சம் டெரராக இருக்குது. ஸோ அந்த லுக்கில் கடைசியாக படிச்சுட்டு இருக்க சமயத்தில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, கடைசியாக அந்த சீன் முடிகிறப்ப டாமி பில்லி இவங்க ரெண்டு பேர் பேக்ரவுண்டில் மாம் எங்களை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துற மாதிரி கேட்குது. ஸோ அதோட தான் முடிக்கிறாங்க ஓகேவா. ஸோ இந்த இடத்துல ஒரு பாசிபிள் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் அதுக்கு முன்னாடி நோட் பண்ணணும். வாண்டா இப்போ நம்ம டாக்டர் ஸ்டேஞ்ச் ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன் யூஸ் பண்ணி புக் படிப்பார். ஸோ அப்படி அவர் ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன் யூஸ் பண்ணி புக் படிக்கிறப்ப அவரோட நார்மல் பாடி வந்து தனியாக எந்த ஒரு ஆக்ஷனும் செய்யாத மாதிரி தான் இருக்கும். பட் இங்கே பார்த்தீங்கன்னா வாண்டாவோட பாடி தனியாக மூவ் ஆகிட்டு இருக்கு. பட் அதே சமயத்தில் அவங்க ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன் தனியாக ஒரு புக் படிச்சுட்டு இருக்கு. ஸோ இதனால தான் சார்சரர் சுப்ரீமோட வாண்டா வந்து ரொம்ப பவர்ஃபுல்னு ஆகத்தா மென்ஷன் பண்ணியிருப்பாங்களோ. ஸோ இதை வச்சு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அவங்க ரொம்ப ஓவர் பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல வந்து அவங்க எதுக்காக அந்த புக்கை படிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இப்போ டாமி பில்லி அவங்க பசங்க ஒருவேளை உண்மையிலுமே, ஏன்னா விஷன் வந்து ஸ்க்ரீனில் அழிஞ்ச மாதிரி காமிச்சாங்க, பட் டாமி பில்லி அப்படி காமிக்கல. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் டாமி பில்லியை தேடி வெவ்வேறு மல்டிவர்ஸை அவங்க ஆக்சஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனாலே இவங்க டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ் கூட ஈஸியாக கனெக்ட் ஆகிட முடியும் ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான் விவர்ஸ். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் அடுத்து நான் உங்களுக்கு மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நான் உங்கள் ஹரிபிரசாத், இது உங்கள் தமிழ் ஹெல்த் கிரியேஷன் சேனல்.